நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹைடக்சோனிக் கேமர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா PKXD World. PKXD World வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோல் பிளே கேமு. அந்த கேம்ல நம்ம இன்னைக்கு வந்து பார்த்து விளையாட போறோம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ட்ரிக் ஆர் ட்ரீட் அப்டேட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா பேபி இன் எல்லோ கேமில். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் கீழே, சாரி லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் அதை பார்த்துக்கோங்க. நாம் வேகமாக பேசுகிறதுனால டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் இருக்கும்னு நினச்சிட்டேன், சாரி. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் கேரக்டர்லாம் எடுத்துட்டேன். அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம போய் உள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போயாச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம நேற்று ஒரு வீடியோ இந்த கேமை தான் நேற்று வீடியோ போடலான்னு இருந்தேன். ஆனால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சர்க்கியூட் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், என்னோடய எடிட்டிங் ஆப்பு ஏதோ ஆகிடுச்சு, அதனால தான் போட முடியல. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை சரி பண்ணிவிட்டு போடுறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் ரெடி ஆகிடுச்சு. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி ஆகிட்டோம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அவத்தாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவத்தார்லாம் ரெடி ஆகிடுச்சு, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, வீடும் இருக்குது. ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக் ஆர் ட்ரீட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் நம்ம என்ன என்னென்னலாம் பார்க்க போகிறோம். ஸோ அது நம்ம காட்ட போகிறது இல்லை, சொல்ல தான் போகிறேன். ஸோ என்னென்ன அப்டேட்னா புது புது ஸ்கின்ஸ் கொடுத்துருக்காங்க கைஸ். அதுக்கப்புறம் நிறையவே ஒரு வித்தியாசமான ஒன்று, அந்த சூனியக்காரங்களாம் ஒரு மந்திரத்தோட பயிச்சிருப்பாங்களே, அது வந்து பார்த்திங்கன்னா நிறையவே கொடுத்துருக்காங்க, அதை வச்சு பறக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையவே அப்டேட்லாம் வந்திருக்கு இந்த கேமில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இதையும் போட்டதில்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் நம்ம ஸ்டார்டிங்லேயே பண்ணுறேன். ஸோ யார் இந்த யூனிகார்ன் 2 சொல்லுப்பா தம்பி? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கேமை வந்து ஆல்ரெடி விளையாடிருக்கேன், லைட் ஹவுஸும் பார்த்துருக்கேன். ஆனால் லைட் ஹவுஸில் என்ன இது, சூனியக்கார வீடு மாதிரி வச்சுருக்காங்க, நல்லா இருக்குப்பா லைட் ஹவுஸு இந்த மாதிரி இருக்கும் போதே, பழைய காலத்து லைட் ஹவுஸ் மாதிரி இருக்குது, ஏதோ கூரையெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் ஹவுஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நிறையவே நிறைய பேர் வளர்ந்துருக்காங்க. சரி கைஸ், இப்போ நிறையவே இங்கே பசங்களாம் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா, டே யாரா நீ, லாரியா? சரி வாங்க கைஸ், இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னா ஸ்டார்டிங்லேயே நான் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மணியை வேஸ்ட் பண்ணிட்டேன் இந்த பயன்பொழியை ரெடி பண்ணுறதுக்காகவே. ஏன் தான் இப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து என்னடா இது, ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமர் வேர்ல்டு கைஸ். கைஸ் என்ன கைஸ், ஸ்விம்மிங் பூலில் ஆசிட் ஊற்றி வச்சுருக்காங்க, ஸ்விம்மிங் பூலில் ஆசிட் யாரா ஊற்றிவிங்க, எப்பட்றா குளிக்கிறது இதில்? அடா பாவி, சின்ன சின்ன அப்டேட்னு நினச்சிருந்தா ஸ்விம்மிங் பூலில் ஆசிட் ஊற்றி வச்சுருக்கீங்களாடா, டேய் என்னடா நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களாடா. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு காசை சேர்க்குற வழியை பார்ப்போம். ஸோ என்னென்னலாம் பண்ணணும் இப்போ? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், இதுதான் இந்த ஏர் கார்டு போகிறதுக்கு, அது ரோபோ இருக்குது. சரி இந்த ரோபோ அப்படியே இருக்கட்டும், இதெல்லாம் சும்மா சும்மா சேலை போல இருக்குது, இந்த ரோபோ சேலை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி விளையாடி இருக்கும்போது நான் ஊருக்குள்ளே தான் சுற்றியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கற்றுருக்கேன், இந்த இடத்துலலாம் வரலாம், இந்த இடத்துலலாம் உட்காரலாம், என்னென்னமோ பண்ணலான்னு. ஸோ இந்த சிலையெல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த இடம் ஏன் தான் வச்சுருக்காங்க தெரில, சும்மா சிலையை வந்து பார்த்துட்டு போகிறதுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிலை இருக்குது. செகண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூல், இதுன்னா உள்ளே போக முடியுமா? ஆ போக முடியுது ஐஸ், போக முடியுது, கண்டிப்பாக போக முடியுது, நம்மளால் இங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போக முடியுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போக முடியுதுனால நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கூலெல்லாம் படிக்கிற தேவையே இல்லை, ஏன்னா நாமளே ஆல்ரெடி ஸ்கூல் படிச்சுட்டு தான் இருக்கோம், கேம்லேயும் ஸ்கூல் படிக்கணும்னா ஓவரில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூல் இங்கே இருக்கே. ஸோ நம்மளுக்கு ஃப்ரீ டைமில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குவோம், ஃப்ரீ டைம்லாம் இல்லை, நான் படிச்சுட்டு தான் அவங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம்லலாம் மற்றதை பண்ணோன்னு சொல்லுவாங்க, இது கேமு தானே, அதனால தான் நம்ம இப்போ பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ணலாம், இது என்ன ஏர் கேட்டன் போட்டிருக்காங்க, உள்ளே போக முடியுமா? இந்த ரோபோ சிலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உள்ளே போக முடியுது. ஓகே கைஸ், இதுள்ளே போக முடியுது, உள்ளே எப்படி இருக்கும்னு தெரியல, என்ன இது, இதுலேயும் போக முடியுமா? போப்பா போப்பா, எலிவேட்டர்லாம் நினச்சேன். சரி வாங்கப்பா. சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லே இந்த ப்ளே ஸ்டேஷன் மாதிரி இருக்குது, ப்ளே ஸ்டேஷன் இல்லை ப்ளே சென்டர்.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னடாலாம் விளையாடலாம், இதை தவிர கேம் போல் இருக்குது. ஓ இது கேம் இல்லை, இதை தான் இருக்குது. ஸோ என்னென்னு தெரியல, நாம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ போய் வேலையை பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது பெட்டு பேரடைஸா என்னென்னு புரியல, அது ஏதோ பெட்டு பேரடைஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது, டே என்னடா இது, வெயிட் பண்ணுவோம் ஏதோ லோட் ஆகுது போல இருக்கு, ஒரு வேலை கம்மிங் சூனாக இருக்குமோ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏதோ ஒரு கேமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கேமுன்னு நினைக்கிறேன். வந்து இப்போ இங்கே இருக்கிறதுல எந்த கேம் விளாட்லாம், பெட்டு பேரடைஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அது என்ன கேம்னே தெரியல, அதனால தான் விளாட்ல நான். சரி இந்த பெட்டு பேரடைஸே விளாட்லாமா, அங்கே எதுவும் இருக்குது கைஸ் அங்கே க்ரேசி ரன்னுன்னு. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் விளாட்னா நம்மளுக்கு காசு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், காயின்ஸு. ஸோ அந்த காயின்ஸ்லாம் வச்சு நம்ம நிறையவே அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா ஈஸியாக அப்டேட் ஆகி வந்துடுவோம். ஸோ இப்போ முன்னாடி போடாமல் கைஸ். ஓகே யார்ப்பா இந்த தங்க மாளிகை, என்னாச்சு ப்ளே ப்ளே கொடுத்துட்டேன். ஓ வெயிட்டிங் ஃபார் அதர் பிளேயர்ஸ், ஏதோ பிளேயர்ஸ்க்காக வெயிட் பண்ணது போல இருக்கு. டைம் ஓடிட்டுருக்கு, எவனா வாங்கடா டே, நான் மட்டும் தனியாக போயிடுவேன்டா. டே 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 எவனாவது வாங்கடா போட்டி போகிறதுக்கு, டே தனியாக போயிடுவேன்டா, டே 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 ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா கோவா, எவனும் வரல எப்படி நான் போவேன். ம் இவ்வளோ போன போகிறதுக்கே. ஆ கைஸ், ஓ இந்த மாதிரி ஏதாவது கிரேசி ரன்னுன்னா இப்போ தான் புரியுது. டமால் மேலே போக முடியாதா? ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிட்டே வந்துட்டோம். ஏகிரி குடிச்சு ஏகிரி குடிச்சு இந்த டோர் வழியாக தானே வந்தோம். ஒர்க் ஆகுமா? ஓ என்ன கைஸ் இது, என்னது ஒன்றா? ஆ ஓகே கைஸ் ஓகே ஓகே ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் இருக்குது. ஸோ தண்ணியில் இருக்கிறதுனால நீச்சல் அடிச்சே போயிடுவோம். நம்ம எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு சொல்லுங்கள் பார்ப்போம், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தால் அதெல்லாம் கிடைக்காது. ஆ சீக்கிரம் தள்ளுறாடே, அடா டே சீக்கிரம் போடா. ஆ சீக்கிரம் கிட்ட வந்துட்டான். ஓகே இப்போ வந்து இதில் குதிப்போம். இதுவும் இல்லையா, இதுவும் இல்லையா? ஆ இது ஓகே. என்ன கைஸ் அதே மாதிரி இருக்கான, தண்ணி இல்லை. ஓகே ரொம்ப ஈஸி தான் இது. என்ன எவனும் நம்மளை தாண்ட மாட்டான், ஜெயிட்டாக காசு கிடைக்க போகுது. இது நல்லாயிருக்கு கைஸ், போட்டியே இல்லாமல் போட்டி போகிறது. இது இது இல்லையா? ஆ இது உலகம் போல. இது என்னது சோறு, சோறு இப்படி போகணுமா, இப்படி போகணும் போல இருக்கே. என்னடா முட்டு சந்தா இருக்குது, யுமா இன்னும் ஆள் கீழே குடிச்சு. ஓகே கைஸ் இதெல்லாம் மேசன் நினைக்கிறேன். ஐயோ வலி காணுமே, இந்த வலி எங்கேருந்து நான் தேடி கண்டுபிடிப்பேன். ஈஸி ஈஸி, செம்ம ஈஸி நம்மளுக்கு. ஏன்னா இந்த செவரு மாதிரியே ஏறி நடந்து போயிடலாம். வலி கிடச்சிடுச்சு, ஜிஷ்கும் ஓகே. ஐயோ ஐயோ ஐயோ, டே 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 விடுவனா, நடக்குமா? என்னடா சுற்றி சுற்றி இங்கே வரேன். டே 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 பார்த்துடா, எந்த வழியும் இல்லையா? ஐயோ ஐயோ, இந்த வழியாக போகணும் போட்டிருக்கு, இந்த வழியாக போகணும் போட்டிருக்கு. ஸோ இந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணிவிட்டு இந்த திரும்பி வந்துச்சு, அவ்வளோதான் முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். கைஸ் டைம் போயிட்டுருக்காங்க, 10. ஐயோயோ ஓடு 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 ஓடு, அவ்வளோதான் கைஸ் வின்னு ஃபஸ்ட்டு பிளேஸ். ஓ கைஸ் 5 டிக்கெட்டு 200 காயின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நல்ல மனசு. ஒரு கேம் வின் பண்ணால் 200 காயின்ஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய மனசு அவங்களுக்கு. பார்த்தீங்கன்னா சோனிக் கேமர் வந்து பார்த்திங்கன்னா முதல் முதல்ல வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகலாம்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பெட்டெல்லாம் நிறைய பேர் வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. பெட்டு எப்படி வாங்குது, வாங்க வெளியே போவோம். ஓகே கைஸ் பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்க போகிறோம்னு நினைக்கிறேன். பெட்டு கடை எங்கடா இருக்குது, யாரா இது இங்கே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறது? சீராவா, சா சேராவா, என்னது பேர் இது? சரி வாங்க வேறு எதாவது கேம் இல்லான்னு பார்ப்போம். ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேம் இருக்குது. இது என்னது ப்ளே டர்போ ரேஸ், ஐயா ஐயாவுக்கு ரேஸ்லாம் கை வந்த கலை. இது இது ரொம்ப சின்ன கேமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா காசு தர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். டேய் என்னடா நான் காமி காமி வச்சுருக்கீங்க, எம்மா முட்டியிருப்பேன் இப்பா.
ஏ என்னடா பின்னாடி வரீங்களா இல்லை நான் உங்களை தாண்டறேன்னாடா அடா பாவி வேணும்னே வந்து இக்கிறான் பாருங்களேன் 25 காயின்ஸ் அகெயின் பிளே ஓ நம்ம எவ்வளோ நேரம் போகிறோம்னு பார்க்குறது தான் பொழக்க கைசுதே எவ்வளோ ரொம்ப தூரம் போகணுமா இல்லை இல்லை ஸ்கோர் போட வச்சு தான் பார்க்குறாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் நம்ம போயிட்டே இருப்போம் டேய் ஆரஞ்சு கலர் காரு முடிஞ்சா வந்து இட்ரா பார்ப்போம் ஐயோ ஐயா ஐயப்பா தப்புச்சேன்டா சாமி என்ன இது இந்த பழைய காலத்து கேம் மாதிரியே இருக்குது அந்த ஆரஞ்சு கலர் காரு தான் இருக்குது இல்லை மோசமாக இருக்கான் மோசமான ஆளாக இருக்கான் ஐயோ ஐயோ பா சாம ப்ளூலாம் அவ்வளோவா இல்லை ப்ளூலாம் சுமாரானவங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டானுங்கலாம் பச்சை கலரும் அவ்வளோவா ரொம்ப சுமாரானவன் பொழுது ஸ்ட்ரெயிட்டாக போயிடுறான் ப்ளூ கார் மட்டும் ரெண்டு ரெண்டாக வருது பச்சை ஒன்று ஒன்று தான் வருது இந்த ஆரஞ்சு கலர் கார் தான் பயங்கரமாக பண்ணுறான் ஈஸியாக போடுறோம் காலி பண்ணிடலாம் ஆனால் பாவம் விட்டு கொடுத்துறேன் இது நான் பர்பிள் கலரில் வருது டே யாரா நீ பர்பிள் கலரில் புதுசாக வர என்ன மஞ்சள் கலரு இப்போ செம வேகமாக வரான்ப்பா அவன் அவன் ரொம்ப ஸ்லோ போல் இருக்குது அதனால தான் அவன் செம்ம வேகமாக வரான் டே 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 யாரே மாரஞ்சு கலர் டே அடிச்சிட்டாயா லூசு பையன் இடிச்சுட்டான் சார் காய்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 காயின்ஸும் 10 டிக்கெட்ஸும் கொடுத்துருக்காங்க 10 டிக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னு தெரில ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 27 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க 10 டிக்கெட்டு டர்போ ஓகே கைஸ் 15 டிக்கெட் நம்ம கிட்டே வந்துச்சு இப்போ ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இதெல்லாம் இருக்குது ஆனால் அந்த டைமண்ட் தான் கிடைக்க மாட்டேங்குது ஏன்னு தெரில சரி நம்ம வாங்க அடுத்த இதெல்லாம் போவோம் என்ன கேம் ஓவர் கேம் ஓவர்னு போட்டுருக்கு இது என்ன கேமு எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன் இங்கேருந்து கிளம்புறோம் சரியா ஓகே மேலே போடா தம்பி ஓ இப்படி தான் பண்ணுமா ஓ இது எனக்கு புரியுது காய்ஸ் அந்த சிக்கன் கன்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி கேம் போல இருக்கு அந்த சிக்கன் முட்டை முட்டையாக போட்டுட்டு போவோம் அதுக்கப்புறம் நாம் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூக்கணும் இது நான் சின்ன வயசில் விளையாடிருக்கேன் ஆனால் இப்போ தான் முதல் முதல்ல ரொம்ப நாள் கழித்து விளையாடுறேன் ம் ஐயோ எப்பா ஐயோ டம்மான்னு அது வாயை பிறந்து பார்த்தீங்களா பார்த்தா காம்பியாக இருக்குது எனக்கு இந்த கேம் அவ்வளோவா நல்லா இல்லை அடே இதை பார்த்தா ஃபால்கன் மாதிரி இடம் இருக்குது ஐயோ ஐயோ 25 காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க 1000 காயின்ஸ் கிட்டத்தட்ட சேர்க்கணும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு ஒரு வீடு வாங்கிறதுக்கே 15,000 கேட்குறாங்க என்ன பண்ணுறது சொல்லுங்கள் தம்பி ரோபா தம்பி நான் எங்கே தம்பி போனோம் இன்னும் மெசேஜ் எதுவும் சொல்கிறான் கிளாசிக் ஆர் ஆல்வேஸ் வெல்கம் ஆர் தேர் ஆர் அண்ட் தேர் ஹவு அபவுட் வாட்சர் அண்ட் இன் டு ஃபன் ஓல்டு பட் கோ கோல்டு ஆர்கேட் கேம்ஸ் டேவி ரெட்டா சி என்னடா இது பேர்லாம் டேவி ரெட்டா சி ஜோ கேண்டோ ஓ எக்ஸ்டி ஃபால்கன் ஓ இந்த மாதிரிலாம் ஓ கைஸ் இப்போ நம்ம விளாட்டு வந்தோமே அந்த தான் அந்த கேம் தான் போல இருக்கு இதெல்லாம் கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டு இது என்னது ஏதோ பூனை இருக்குது எடுத்துக்கலாமா பூனை நினைக்கிது என்னென்னு தெரில ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தது வந்து போய் பார்ப்போம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 750 காயின்ஸ் வந்துச்சு போன தடவை முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட யாரா இவங்கலாம் யார் பண்ணி பேய் மாதிரி இருக்க ஓகே இந்த சைடு தான் பாய்ஸ் செக்ஷன் இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது பர்ச்சேஸ் பண்ணி பார்ப்போம் சும்மா ஐயையோ காசு கொடுத்து வாங்க சொல்கிறானுங்களே பையன் போலிங்க ஏய் எதுக்குடா காசு கொடுத்து இதெல்லாம் வாங்கிட்டு காசை வேஸ்ட் பண்ணணும் எப்பா பேய் எப்படி வந்துச்சு இது ஏம்மா இங்கே பாரு இங்கே பொண்ணு பாருங்களேன் ட்ரெஸ்ஸை செகண்டுக்கு மாற்றுது எதுவும் மந்திரம் அதி மாதிரி மேலே தொப்பிலாம் போட்டிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது Welcome to PKXD 11 event, the scariest event of the year. You are the scariest. There are a lot of surprises for you. We have flying brooms so you can race with your friends. Or maybe you want to play around with our magic potions. There are several effects to try. As always, we have themed decoration and customization to buy and a very special pet too. Guys, edho special pet irukku
என்ஜாய் த ஈவெண்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பிளேயிங் பிகேஎக்ஸ்டி. ஆ, இதெல்லாம் மட்டும் சொல்லிடுங்க, ஒன்றும் தர மாட்டீங்க. சரி, ஏதோ இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஈவெண்ட்டு. காய்ஸ், இது கொடுத்து தான் இது வாங்கணும் போல் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா நம்மளுக்கு இது கிடச்சிருக்கு. ஓ, இங்கே பார்த்தீங்களா, இதை வச்சு தான் இந்த அவனுங்களாம் மறையிறானுங்க போல் இருக்கு. இது எவ்வளோ, இதெல்லாம் ஒரு ஒரு நாளைக்கும் கிடைக்கும் போல் இருக்கு. இது ஃப்ரீ, இதெல்லாம் ப்ரீமியம் போல் இருக்குது. இதெல்லாம் காய்ஸ், இதெல்லாம் நம்ம டெய்லி கிடைக்கும் போல் இருக்கு. ஸோ காய்ஸ், இப்போ இந்த அந்த தொப்பி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அந்த தொப்பியை வச்சு என்னென்னமோ பண்ணலாம் போல் இருக்கு. சரி, அந்த தொப்பியை இப்போ முதல்ல எப்படி போடுறது காய்ஸ்? இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு வீடியோ பார்த்து பெட்டை கலெக்ட்மா. ஸோ காய்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறையவே ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு நாள் ட்ரை பண்ணுவோம். ஆனால் காசு கொடுத்துவாங்களே, அதெல்லாம் ட்ரை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே காய்ஸ் கொடுத்து சிங்கத்தெலாம் வாங்க சொல்கிறாங்கயா. ஸோ இந்த சிங்கம் தான் அந்த பெரிய பெட்டு போல இருக்குது கைஸ். மேஜிக்கல் கம்பானியன், ஓகே கைஸ். இப்போ புது புதுசாக இருக்குது கைஸ். இதுதான் அவங்களாம் வாங்கியிருப்பாங்களே, ட்ரிக் ஆர் ட்ரீட் பண்டல்ஸ். இதுதான் போல இருக்கு. நம்ம தான் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த. அடா பாவி, எவ்வளோ காசு அடா கொடுப்பீங்க? ஏன்டா இப்படி எல்லாம் ஏமாத்துறீங்க? ஏன்டா என்னை இப்படி சொல்கிறீங்க? ஏன்டா என்னை இப்படி பண்ணுறீங்க? சரி வாங்க கைஸ், இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு, போய் வேலையை பார்ப்போம். சரி, நைட் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போய் தூங்க வேணாமா? போகலாம் வாங்க. ஸோ இப்போ பார்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு போய் தூங்கிட்டு அதுக்கப்புறம் நல்லாவே நம்ம ப்ரிப்பேர்ட் ஆகி வந்துடுவோம். அப்போ தான் நம்ம பார்ட் டூக்கு நல்லாவே வேணும். ஸோ பார்ட் டூ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இல்லை, கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பேரை சொல்லுங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் சொன்னீங்கன்னா பார்ட் டூ உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யார் இவன், பார்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் வீட்டுக்கு போய் தூங்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் பண்ணணும். சரி, நம்ம முதல்ல நம்ம வீடு எங்கே இருக்குது? அங்கே இருக்குது கைஸ், ஆரம்பம் காட்டுது. ஸோ உடனே வீட்டுக்கு போயிடுவோம். எப்படி வீட்டு? ஸோ கைஸ், இது என்ன அது ஃபோன் மாதிரி இருக்குது. ஓ, இதில் தான் பெட்டெல்லாம் போய் வாங்கணும் போல இருக்குது, பெட்டு ஃபோட்டோலாம் போட்டிருக்கு. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு நல்லா சில விஷயங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நாம் போய் நம்ம வேலையை பார்ப்போம். ஆ கைஸ், வந்தாச்சு உள்ள. இது வந்து பேக் பேக்கில் ஏதோ இருக்குது. இது என்னது, ஏதோ ஒன்று நம்மளுக்கு எதுக்கு? ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் பண்ணணும். திரும்பி 1000 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓ, 1000 காயின்ஸ் சூப்பர். 1000 காயின்ஸ் கொடுத்துட்டாங்கப்பா. இது தெரிஞ்சிருந்தா நான் வீட்டுக்குள்ளே அப்போவே வந்திருக்கேன். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்டுக்கெலாம் பொருட்கள் இருக்குது. நம்மகிட்ட பெட்டே இல்லை, என்ன பண்ணுறது? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெட்ஸ் இருக்குது. பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ காசு கொடுத்தா வாங்குவோம் வேணாங்க. ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஸ்கின் எல்லாம் இருக்கலாம், அந்த ஸ்கின் வாங்கிப்போம் அப்புறமா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் பேரை கீழே சேட்டில் சொல்லிவிடுங்க. உங்கள் பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் கமெண்டில் இங்கே என்ன சேனலில் ஒரு உறவினராக ஆயிடுவீங்க. நான் டெய்லியும் ரீகன் சப்ஸ்கிரைபர்ஸை பார்த்துட்டே இருப்பேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டில் உங்கள் பேர் சொல்லிட்டீங்கன்னா டெய்லியுமே நம்ம ஷவுட் அவுட் கொடுக்கலாம். நான் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஒரு புது யூடியூபர், எனக்கு மறக்காமல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ, பாய் பாய்.